ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் இங்கிலீஷஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, நம்மளோட டிஎன் பிஜி டிஆர்பிக்குரிய சிலபஸில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் டாபிக், ப்ரோலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ் பை ஜெஃப்ரி சாசர். இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கேன்டர்பரி டேல்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இதில் அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத இதில் டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதான் ப்ரோலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ். திஸ் இஸ் ரிட்டன் பை ஜெஃப்ரி சாசர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லேட் 14th செஞ்சுரியில் தான் இது எழுதினார். தட் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த இயர் 1386. ஸோ இந்த இயரில் தான் இவர் இந்த ஒர்க்கை எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 24 ஸ்டோரிஸ் இருக்குது. அண்ட் இந்த கேன்டர்பரி டேல்ஸில் மொத்தம் 7000 லைன்ஸ் இருக்குது. இட் இஸ் ரிட்டன் இன் வேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் அ ப்ரோஸ் ஃபார்ம். இதில் ஃபுல்லாக அவர் ஸ்டோரிஸும் சொல்லியிருக்கிறதால அவர் சில இடத்துல ப்ரோஸாகவும் நரேட் பண்ணியிருக்காரு. மெனி டைம்ஸ் அவர் வந்து வேர்ஸ்லேயும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கிறாரு வேர்ஸில். ஓகேங்களா, தட் இஸ் இன் அ போய்டிக் ஃபார்ம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி கேரக்டர்ஸ் தான். மொத்தம் அவர் 29 பில்கிரிம்ஸ் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்து நரேட்டர் ஹிம்செல்ஃப், இட் இஸ் ஜெஃப்ரி சாசர். ஸோ இதில் என்ன, எல்லாருமே இமேஜினரி கேரக்டர்ஸ். 29 பில்கிரிம்ஸ், 29 கேரக்டர்ஸை இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நன்னு, வைஃப் ஆஃப் பாத், நைட் அப்படின்னு மில்லர்னு சொல்லக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன் இப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, ஒரு நைட் அந்த பொசிஷனில் எப்படி இருக்காரு, ஆனால் அவரோட ரியலிஸ்டிக் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு, ஐரானிக்கலி இஸ் கிரிட்டிசைசிங் த கேரக்டர்ஸ் லிவிங் இன் தட் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் இந்த ஸ்டோரியவே எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, இது வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் 29 பில்கிரிம்ஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு ப்ளஸ் ஒன்னுங்கிறது யாருன்னா சாசர். இவர் வந்து நரேட்டர். இவர் எப்படி இதை வந்து ஒரு அழகாக கதையாக ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 29 ப்ளஸ் ஒன், இவங்க 30 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. தட் இஸ் கேன்டர்பரியில் இருக்கக்கூடிய ஒரு ஷ்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட், செயின்ட் தாமஸ் பெக்கெட் ஒரு ஷ்ரைனுக்கு ஒரு பயணம் போகிறாங்க. இவர் எப்படி இந்த கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 29 ப்ளஸ் ஒன் நரேட்டர், மொத்தம் 30 பேர். ஸோ 30 மெம்பர்ஸும் 30 பில்கிரிம்ஸும் அந்த பில்கிரிமேஜ்க்கு போகிறாங்க. எந்த ஷ்ரைன் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட்டுக்கு போகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா, கேன்டர்பரிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. இவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கக்கூடிய டாபார்ட் இன் அந்த இடத்துல தான் இந்த 30 மெம்பர்ஸும் வந்து ஒன்றா ஆர்கனைஸ் ஆகுறாங்க. அங்கேருந்து தான் அவங்கள அவங்களோட பயணத்தை தொடர போகிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹோஸ்ட், இந்த வழி நடத்த போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாசர், நம்ம ரைட்டர் தான். ஓகே, அவரே தான் இந்த கதை சொல்கிறவரும். ஓகே, ஹீஸ் அ நரேட்டர், ஹோஸ்ட் ஆஃப் திஸ் ட்ரிப் அண்ட் ஆல்சோ த ரைட்டர் ஆஃப் திஸ் கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த 30 பேரும் நம்ம அவ்வளோ தூரம் நடந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்மளுக்கு போர் அடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஸ்டோரி சொல்லணும். போகும்போது ஒவ்வொருத்தராக ரெண்டு ஸ்டோரி சொல்லணும், திரும்ப வரும்போது ரெண்டு ஸ்டோரி சொல்லணும். ஸோ இதுதான் அவர் சொன்ன ஒரு சஜஷன். ஸோ ஸ்டோரிஸ் டெல்லிங் கான்டெஸ்ட்டுங்கிற ஒரு இதை வந்து அவர் அங்கே சொல்கிறாரு. எங்கே அப்படின்னா, அதே மாதிரி இவரே தான் ஜட்ஜும் கூட. யார் பெஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்த பிறகு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டாபார்டின்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு கிராண்ட் மீல் வந்து ஒரு அவார்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட்டை வைக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அதில் 30 மெம்பர்ஸ் இன்டூ 4. ஸோ போகும்போது ரெண்டு ஸ்டோரி சொல்கிறாங்க, ரிட்டர்ன் வரும்போது ரெண்டு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி 120 ஸ்டோரிஸை அவர் ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் இதோட இன்ட்ரோ, இதுதான் நடக்குது, இது ஒரு பிளான் பண்ணுறாரு. ஸோ 120 ஸ்டோரிஸை அவரோட கேன்டர்பரி டேல்ஸில் கொடுக்கணும்னு சாசர் பிளான் பண்ணியிருக்கார். ஸோ அதே மாதிரி ஹி ஆல்சோ ஸ்டார்டட் இன் த இயர் 1386 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி எல்லாருமே ஸ்டோரி சொல்கிறாங்க. இந்த ப்ரோலாகில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 29 கேரக்டர்ஸை பற்றி, அவங்க யார்,
அவங்க மில்லரா நைட்டா என்ன அப்படிங்கிறத எல்லாரோட கேரக்டர்ஸ் 29 கேரக்டர்ஸ் யார் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அவங்க எப்படியாப்பட்டவங்க அவங்க பொசிஷன் என்ன பட் அவங்க எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் இந்த ப்ரோலாகில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோலாகுக்கு அப்புறம் வர அந்த டெய்ல்ஸில் தான் வந்து அவங்க என்னென்ன ஸ்டோரிஸ் சொன்னாங்க ஒவ்வொரு பர்சனும் சொன்ன ஸ்டோரிஸை அவர் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பட் நமக்கு இந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு கேன்டர்பரி டெய்ல்ஸ் அவசியம் கிடையாது, ஒன்லி ப்ரோலாக் தான். நம்ம இதில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டீட்டெயில்ஸ் எந்த இயர் அண்ட் எத்தனை லைன்ஸ் எத்தனை ஸ்டோரிஸ் நமக்கு இருக்குது. ஏன் 24 பிளான் பண்ணது 120 பட் 24 தான் கிடச்சிருக்கேன்னா அவர் 24 ஸ்டோரிஸ் எழுதுறதுக்குள்ள அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி டைட். ஸோ அவரால் அந்த ஸ்டோரிஸை கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ப்ரோலாக் எழுதியிருக்காரு. ப்ரோலாகில் வந்து 29 கேரக்டர்ஸ் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை அதில் சொல்லியிருக்கிறாரு. இன் அ வேர்ஸ் ஃபார்ம் அதை போமா எழுதியிருக்காரு, சரிங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரிஸ் அவர் எழுதுறாரு. எழுதிருக்கும் போது அவர் 24 ஸ்டோரிஸை தான் கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. ஸோ நமக்கு வந்து கிடச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோலாகும் 24 ஸ்டோரிஸ் மட்டும்தான். ஸோ அந்த 24 ஸ்டோரிஸ் கூட நமக்கு பிஜி டிஆர்பிக்கு தேவையில்லை சார். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்கேருந்து எங்கே கிளம்புறாங்க, டாபாடியிலேருந்து கேன்டர்பரிக்கு அவங்க கிளம்புறாங்க. டோட்டலி 29 பில்கிரிம்ஸ் ப்ளஸ் 1 வந்து நரேட்டர். நரேட்டர் ஹிம்செல்ஃப் ஹி ஹேஸ் டு டெல் ஸ்டோரி. ஸோ அவரும் வந்து அதோடு சேர்ந்ததுனால 30 × 4 120 பிளான் பண்ணுறாங்க. 24 ஸ்டோரிஸும் நமக்கு கிடச்சிருக்கு. கேன்டர்பரி டெய்ல்ஸ் டோட்டலாக எத்தனை லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7000 லைன்ஸ் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் ஹோஸ்ட், ஹோஸ்ட் யாருன்னு க்வெஸ்சன் நம்மளை கேட்பாங்க. யார் இதோட ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேட்டர் தான். யார் இதோட இந்த ஸ்டோரி கான்டெஸ்ட்டோட ஜட்ஜுன்னு கேட்டாங்கன்னா ஹோஸ்ட் தான் நமக்கு ஆன்சர். ஹோஸ்ட்டு இருக்கலாம் இல்லை நரேட்டர், எதுவும் கொடுத்தாலும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணுங்க. அடுத்து பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வந்து எங்கே அவங்களுக்கு எலிகண்ட் டின்னர் அதாவது கிராண்ட் மீல் அவர் அவார்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னா டாபாடின் இஸ் அ கிராண்ட் இன். ஸோ அந்த கிராண்ட் மீல் வந்து நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் அவார்ட் கொடுக்குறாரு. எஸ், ஸோ நம்ம பார்க்க வேண்டிய இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போவே நான் அது எல்லாத்தையுமே சொன்னேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் அந்த கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது கூட இந்த வீடியோ கூடனா இந்த கேன்டர்பரி டெய்ல்ஸ்க்குரிய நோட்ஸை அப்ஜெக்டிவ் டைப்ஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மெட்டில். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.